மைக் வாங்கி கொடுத்துருங்க. மைக் இருக்குல்ல, மைக் இருக்கு, கேளுங்க. சார் வணக்கம். புதிய முகங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, பழைய வேட்பாளர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அது மட்டும் மற்றொரு கேள்வி, பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்கே வராரு, உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. ரெண்டு கேள்வி கேட்கிறோம் சார். அது எங்கள் பொருளாளர் பால் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால் அதிக நான் வளர்க்க விரும்பலை. ஆக தோல்வி பயம் வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார். அப்புறம் இந்த கூட்டு திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்து பொது தொகுதியானது கேட்கப்பட்டது, அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரலை? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களை கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதாவது அதுக்காக தான் அவர் அதுக்காக தான் குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதித்து அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமாக சொல்லிட்டார். அதனால் அது மேற்கொண்ட பதில் சொல்ல அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க சரி பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு பேசுவதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் தாமதமாச்சு. அதையும் அதையும் சும்மமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இல்லது ஏதோ கோபதாம ஏற்பட்டு அப்படி முடிச்சதுங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க, அது தொடர்பாக உண்மையாது? நீங்களே உண்மையான்னு கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள், ஏன்னா புதிய முகத்தை கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே வந்து இந்த இந்த டைமில் திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இப்போ இதுவரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி, இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா பிரதமர் கூட சிறப்பாக வந்து பண்ணியிருக்கீங்கன்னு கூட இங்கே வந்து மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்போ தேர்தலுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் அவர்களை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுகவுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர். ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து மீண்டும் திமுகவுக்கு பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. சார் தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, அது அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நாங்கள் ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. நாங்கள் பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதனால் வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறதில்ல, உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவதை தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறதில்லை. சார் வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும், அதுக்கான வரலாறும் உண்டு. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏதோ அதை முக்கிய அம்சமாக பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, நான் வந்து ஷார்ட்டாக தான் படித்து சொல்லியிருக்கிறேன், என் முழுசாக படித்த நேரம் இல்லை, அதனால் புக்கு இப்போ உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்க, நீங்கள் படித்து பாருங்கள், அதில் எல்லாமே நீங்கள் கேட்குற அம்சம் அத்தனையும் இருக்கும். சார் அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கு, திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்க போவதாவதும் தகவல் வந்து வெளியாயிருக்கு, எப்படி இருக்கும் சார் காலம்? இல்லை, அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாது பொறுப்பு நாங்கள் இல்லை, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, எங்கள் கூட்டணி நாங்கள் முடிச்சிட்டோம். பிஜேபி வந்து வளர்ந்துட்டு வருது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யார் வளர்ந்துருக்கிறா, யார் ரெண்டாம் இடத்துல இருக்கா, யார் மூணாம் இடத்துல இருக்கிறா, யார் வந்து நோட்டை விட குறைவாக ஓட்டு வாங்குறான் அங்கிறது தெரிய தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். முடிச்சிக்கலாமா? நன்றி சார். ஒரு கேள்வி சார், சார் நீங்கள் கொடுத்துருக்க பல இந்த அறிக்கையில் வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து
இண்டி பிளாக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்திருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்திருக்கீங்களா சார்? ஆமா, எங்க கூட்டணி தானே வரப்போது மேல அந்த அந்த தைரியத்தில் தான் கொடுத்திருக்கிறோம். நன்றி நன்றி சார். சார், உங்கள் மனசபடி பிரதமர் வேட்பாளர் மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மாநிலத்தை கெடுத்த அதிமுக